Hello all, we are going to discuss about the topic field lines properties, right? Out of 5 properties, romba important ana oru property enna appadina, field lines are always perpendicular to the surface. So sila properties namba romba easy understand pannikalam, endha mari properties appadina, field lines always start from positive and end with negative. Idu romba easy namba understand pannikalam. அண்ட் ஒரு ஃபீல்ட் லைன்ஸ் க்ளோஸ் லூப் ஃபார்ம் ஆகாது அப்படிங்கறதும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டூ ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் படித்த உடனே. பட் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் சர்ஃபேஸுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ புக்கில் நீங்கள் டயக்ராம் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, ஒரு லைன் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு இந்த மாதிரி செகண்ட் லைன் ஆர் தேர்ட் ஃபீல்ட் லைன்ஸ் அவங்க ஸ்கிமெட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் இப்படி ஒரு மாதிரி ஆர்க் ஷேப்ல இருக்கும், ரைட்? பிகாஸ் இந்த இடத்துல டான்ஜென்ஷியலா கட் பண்ணி அதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வெளியில் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் இங்க ஒரு டான்ஜென்ஷியலா லைன் கட் பண்ணி அந்த டான்ஜென்ஷியல் லைனுக்கு பர்பெண்டிகுலரா, மைனஸ்னா இன்வர்ட், ரைட், பாசிட்டிவ்னா அவுட்வர்ட். ஸோ இதுதான் ஏன் அப்படி பெர்பெண்டிகுலரா இருக்கணும், ஒருவேளை அப்படி பெர்பெண்டிகுலரா இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கிளியர்? ஓகே, நார்மலா ஒரு கண்டக்டரை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இது பேசிக், பட் இதை இங்க நம்ம டீட்டெயிலா பார்த்தா மட்டும்தான் இது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இன் ஜென்ரல் நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, லெட்டர்ஸ் அசியூம் அப்படின்னு ஒரு சில சிஸ்டம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அட் த எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன் நாம என்ன அசியூம் பண்ணமோ அதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் ப்ரூஃப் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கேஸ் தான் இதுவும். இது ஒரு கண்டக்டரா இமேஜின் பண்ணிக்கோங்க, இதுல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. ஓகே, நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. நார்மலாக ஒரு கண்டக்டரை நம்ம டச் பண்ணும்போது ஷாக் அடிக்குமா அப்படின்னு கேட்டால் ஷாக் அடிக்காது. அப்போ அதுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்கான்னு கேட்டால் மெஜாரிட்டியாக எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் நம்ம ரிசீவ் பண்ணலாம். பட் ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரான் ஃப்ளோ கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் ஏன் ஷாக் அடிக்கல அப்படின்னா, எல்லா எலக்ட்ரானும் வேற வேற டைரக்ஷனில் மூவ் ஆகுது, அதை ரேண்டம் ஓரியன்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. அப்புறமும் ஏன் நமக்கு ஷாக் அடிக்கலன்னா, ரேண்டம் ஓரியன்டேஷன்ல மூவ் ஆகிறதுனால நெட் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு ஜீரோ. ஓகே, நெட் எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஷாக் அடிக்க போறதுல, அதுதான் நெட் எஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த கண்டக்டரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு செல்லோட கனெக்ட் பண்றேன். ஒரு செல் ஆர் அ பேட்டரி, ஓகே, ஒரு செல் ஆர் அ பேட்டரி, வாட் எவர் இட் மேபி, கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி நான் ஸ்விட்ச் ஆன் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த எலக்ட்ரான் எல்லாமே ரெகுலராக ஒரு ஓரியன்டேஷனில், எலக்ட்ரான் எந்த டைரக்ஷனில் போகும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ், அப்போது எல்லா எலக்ட்ரானும் இப்படி ரெகுலராக ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அப்போ நமக்கு கண்டிப்பாக ஷாக் அடிக்கும், தட் இஸ் நம்ம ஒரு எஃபெக்ட் இருக்கும் டெஃபரண்ட்டாக. கிளியர்? ஓகே, இதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கண்டக்டர் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், இந்த கண்டக்டர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இமேஜின் இந்த இடத்துல நாம ஒரு டான்ஜென்ஷியலா லைன் அசீவ் பண்றோம், அதுக்கு பெர்பெண்டிகுலர் இதுதான் ஃபீல்ட் லைன். சப்போஸ் இதை பிளஸ்ன்னு அசீவ் பண்ணிக்கோங்க, ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் அவுட்வர்ட் நார்மல். இந்த இடத்துல நான் அசீவ் பண்றேன், அங்கே ஒரு டான்ஜென்ஷியல் பண்ணி அது ஒரு ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வர்ட் நார்மல், இங்கே அசீவ் பண்ணா ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வர்ட் நார்மல், அப்படிதான் இருக்குங்கிறது ப்ராப்பர்ட்டி. ஒருவேளை அப்படி இல்லைன்னா என்ன நடக்குங்கிறதா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு கண்டக்டர் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபீல்ட் லைன்ஸ் பெர்பெண்டிகுலராக இல்லை, இப்படி கிராஸாக போகுது, இட்ஸ் நாட் அ பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ், ரைட்? இப்படி கிராஸாக போகும்போது நான் என்னென்னா காம்போனன்ட் ரிசால்வ் பண்ண போகிறேன், காம்போனன்ட். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ளைண்டாக போட்டுக்கலாம், உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது ப்ராப்பர்ட்டி, பட் இப்படி போக போகிறது இல்லை, அப்படி நடக்கலைன்னா என்னங்கிறதா பார்க்க போகிறோம். ஆ, சம் வாட் இதுதான் இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், இப்படி நடந்தா என்ன கேஸ்ல நம்ம அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இ வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் என்ன கிடைக்கும், வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் தீட்டான அசீவ் பண்ணிக்கோங்க. அப்போ இதோட காம்போனண்ட ரிசால்வ் பண்ணா நமக்கு இந்த லைன் என்ன கிடைக்கும், இ காஸ் தீட்டான்னு கிடைக்கும், கரெக்டா? ஸோ இதை ரெக்டாங்குலர் காம்போனன்ட் சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். திஸ் இஸ் தீட்டா, இது 90 டிகிரி, 90க்கு ஆப்போசிட்ல உள்ளது ஹைபாட்டனியூஸ். இதை நீங்க சும்மா எக்ஸ் அசியூம் பண்ணிக்கோங்க. இஃப் ஐ ஆஸ்க் யூ டு கால்குலேட் எக்ஸ், டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, காஸ் தீட்டா எடுப்பீங்க. காஸ் தீட்டா எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ் கிடைக்கும், கரெக்டா? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டனியூஸ், தென் வி கேன் ரைட் எக்ஸ் ஈக்குவல் டு இ காஸ் தீட்டா.
அப்போ இந்த லைனை இந்த அவுட்புட் அதாவது அவுட்வர்ட் நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குல்ல அவுட்வர்ட், அதை இந்த லைன்ல சேர்க்கும் போது எனக்கு இகாஸ் ஈட்டா கிடைக்குது. அப்படி இந்த சைடு ஒரு ரிசல்டன்ட் எனக்கு கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபீல்ட் லைன்ஸ் எங்க இருந்து எங்கிட்டு போகுது, பிளஸ்ல இருந்து மைனஸ் போகுது. அப்போ இந்த கண்டக்டர் உள்ள உள்ள எல்லா மைனஸும் ஒரு ரெகுலர் டைரக்ஷன்ல ஒரு எஃபெக்டை ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். கிளியரா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இ காஸ் தீட்டா இந்த டைரக்ஷன்ல நமக்கு ஒரு ரிசல்டன்ட் கிடைக்குது. அப்படி கிடைச்சதுன்னா பிளஸ்ல இருந்து மைனஸை நோக்கி இந்த ஃபீல்ட் லைன்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அப்போ நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் என்ன பண்ணும்? இந்த பிளஸ்ஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். கிளியர்? அப்போ எனக்கு சம் வாட் ஒரு ஓரியன்டேஷன் இங்கே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி கிடைச்சதுன்னா எந்த கண்டக்டரையுமே நான் டச் பண்ண முடியாது. நமக்கு தான் டொமஸ்டிக்கா அப்படி எதுவுமே நடக்கலையே, எல்லா கண்டக்டருமே நெட் எஃபெக்ட் ஜீரோ தானே. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்போனண்டே கிடைக்கல, அதான் ப்ரூஃப். ஒருவேளை இப்படி அவுட்வர்ட் நார்மலா இல்லாம, தட் இஸ் ஒரு ஒரு சர்ஃபேஸ்க்கும் பெர்பெண்டிகுலரா இல்லாம இருந்ததுன்னா இந்த காம்போனன்ட் கிடைக்கும். இந்த காம்போனன்ட் கிடைச்சானா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆனா எல்லா கண்டக்டரும் நம்ம ஷாக்கா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படி ஷாக்கா ஃபீல் பண்ணல அப்படின்னா எனக்கு இந்த காம்போனன்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ டெஃபினட்டா ஃபீல்ட் லைன்ஸ் சர்ஃபேஸுக்கு நார்மலா தான் டிராவல் ஆகுதுங்கிறது அவுட்புட். இஸ் இட் கிளியர்? அப்போ ஒரு ஒரு சர்ஃபேஸுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அவுட்வர்ட் நார்மல். ஸோ அதனால தான் இந்த டயக்ராம் இப்படி போடுறோம். சப்போஸ் அடுத்த லைன் நான் இங்கே எடுக்கிறேன், இது எப்படி வரும்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகும். இந்த இடத்துல எடுக்கும்போது நான் இங்கே ஒரு டேன்ஜென்ஷியலாக ஒன்று அசீவ் பண்ணி இதில் ஒரு அவுட்வர்ட் தட் இஸ் ஃபீல்ட் லைன்ஸ் வெளில போகிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் அசீவ் பண்ணுறேன் அப்படின்னா இது மைனஸ், அதனால ஃபீல்ட் லைன்ஸ் இன்வர்ட் இன்வர்ட். கிளியர்? ஸோ ப்ராப்பர்டிஸ் ஆஃப் த ஃபீல்ட் லைன்ஸ் நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் ப்ராப்ளம் ஓரியன்டேஷன்ல இந்த மாதிரி சம்மளா நம்ம போட முடியும். ரீசனிங் கேஸ் ஸ்டடி க்வெஸ்சன்ஸ்ல கூட நம்ம அப்படி ஃபேஸ் பண்ணலாம். கிளியர்? தேங்க்யூ.